ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपस्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வரமதி நலம் அருளினஞ்சவனவன் அயர் வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழிதழன்மனி வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் அடித்தள மலர்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் அனுபவித்து வருகிறோம். அதிலே மூன்றாவது பகுதி பிரபாவ பத்ததி, அதை தமிழிலே மேன்மை படலம் என்று அனுபவிக்கிறோம். மேன்மை படலம் பாதுகையினுடைய பிரபாவத்தை அறிமுகம் என்று முதலிலும் அதையடுத்து அந்த பாதுகையினுடைய பெருமையை சாமாக்கிய பத்ததி என்று நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் சடகோபனுக்கும் சடகோபத்திற்கும் உள்ள அற்புதமான ஒப்புமையை பார்த்தோம். மூன்றாவதாக மேன்மை படலம் பிரபாவ பத்ததி, அந்த பாதுகையினுடைய பெருமையை பேசுகிறார் நிகமான் தமகாதேசிகள். பணிந்தவர்க்கு மேன்மையும் பணியாதார்க்கு தாழ்வும் மணிபாதுகை அளிக்கும் மனமாறப் பணிகின்றேன். பணிந்தவர்க்கு மேன்மையும் பணியாதவர்க்கு தாழ்வும் மணிபாதுகை அளிக்கும் மனமாறப் பணிகின்றேன். பாதுகை தனக்கோம இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்று திருவள்ளுவர் பேசுகிறார். அந்த பாதுகை தனக்கு உமையில்லாதான் தாழ், அந்த பாதுகைக்கு ஒப்புமை கிடையாது, அதை விட உயர்ந்ததும் கிடையாது. உயர்வர உயர்நலம் உடைய பாதுகை, அதை பணிந்தவர்க்கு மேலான சுகத்தையும் தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று பணியாதவார்க்கு தாழ்வும் தருகிறது. நதசுக்ரீவாபீஷ்டதராம கர்வித்தவாலி சம்ஹாரகராம நாமராமாயணத்திலே நதசுக்ரீவா பீஷ்டதராம கர்வித்தவாலி சம்ஹாரகராம வணங்கிய சுக்ரீவனுக்கு வாழ்ச்சியையும் கர்வம் மிகுந்த வாலிக்கு வதத்தையும் பரிசாக அளிக்கிறார் ராமபிரா. அதே போல இங்கே அந்த பாதுகையானது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆருள் உயித்துவிடும் சாதாரண தர்மமே உண்டு என்றாலும் எம்பெருமான் திருவடியை பணிந்தவர்க்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அடுத்த பாசுரத்திலே தன்னுடைய மேன்மையை சொல்லும் பொழுது தன்னுடைய தாழ்வு தன்னாலே அதை இந்த பாதுகாவின் பெருமையை எப்படி சொல்லுவது என்று யோசித்து ஒருவாறு பேசுகிறார். வானம் ஏடானால் கடலேடும் ஐயானால் நாவாயிரம் கொண்ட நரணனி முன் வந்து தானே உன் துகளை பேசிடவே முன் வந்தால் அடித்தலங்கள் பெருமைகளை அறிமுகமாய் எழுதிடலாம். வானம் ஏடானால் கடலே உம்மையானால் நாவாயிரம் கொண்ட நாரணனே முன் வந்து
தானே உன் புகழை பேசிடவே முன் வந்தால் அடித்தளங்கள் பெருமைகளை அறிமுகமா எழுதிடலாம். ஒன்லி இன்ட்ரடக்ஷன். இவ்வளவு வசதி இருந்தால் வானத்தையே ஏடாக்கி சப்த சாகரம் சொல்லக்கூடிய லவண சமுத்திரம், மிச்ச சமுத்திரம், சுறா சமுத்திரம், சக்தி சமுத்திரம், கனி சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், சுத்தோதக சமுத்திரம் என்ற கடல்களை எழுது மையாக்கிக் கொண்டால் ஆயிரம் சகஸ்ர சீரிஷா புருஷ தாள்களாயிரத்தாய் தோள்களாயிரத்தாய் என்று அழகிலா அங்கங்கள் கொண்ட எம்பெருமானே வந்து பாதுகையே உன் புகழை பேசினால் ஓரளவுக்கு எழுதலாம் என்று சொல்லுகிறார். அடுத்த பாசுரத்திலே மேன்மையை பற்றி தொடர்கிறார். பாதுகையே வேதங்களில் போதனைகள் அறிவிக்க தூதுவராய் வால்மீகி வியாசரெனும் பகவர்கள் இதிகாசங்கள் கூறி இடையிடையே நின் பெருமை இரு கண்களே அவைகள் எங்களுக்கு ஞான ஒளி. இதிகாசங்கள் வால்மீகி வியாசர் பாதுகையே வேதங்களின் போதனைகளை அறிவிக்க தூதுவராய் வால்மீகி வியாசர் பகவர்கள் பாதுகையினுடைய பெருமையை வேதங்கள் அறிவிக்கின்றன. ஆனால் அது மறை, எல்லாவற்றையும் மறைத்து இருக்கிறது. அதை தோண்டி தோண்டி அவரவர் சக்திக்கேற்ப பெற வேண்டும். ஆனால் இதிகாசங்கள் கில்லடையாக உள்ளங்க நெய் நெல்லிக்கனியாக இருக்கின்றன. எனவே இரண்டு இதிகாசங்கள் வால்மீகி வியாசர் அது இரு கண்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தையும் அற்புதத்தையும் அங்கே காட்டக்கூடியது அந்த ராமாயணமும் மகாபாரதமும். உண்மை பொய், அந்த பொய் எப்படி தோற்கும் என்றும் உண்மை எப்படி வெல்லும் என்று காட்டுகிறது. செய்யக்கூடாதது எது என்பதையும் செய்ய வேண்டியது எது என்பதையும் பாரதமும் ராமாயணமும் காட்டுகிறது. இங்கே திரௌபதி, அங்கே சீதா, இங்கே கர்ணன், அங்கே கும்பகர்ணன், இங்கே சகாதேவன், அங்கே சத்ருக்னன், இங்கே விதுரன், அங்கே வீடணன், இங்கே அபிமன்யு, அங்கே அங்கதன், இங்கே சகுனி, அங்கே கூனி, இங்கே சபரி, அங்கே விதுரன். இதை விரிக்கின் பெருக்குமாகையினாலே சுருக்கமாக சொல்லி அந்த இரு கண்களைப் போல இருக்கிறது. எனவே பாதுகைகளும் இரண்டு பாதுகைகள் இரண்டாகவே இருக்கும். ஆகையினாலே அப்படி பாதுகையே ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அறிவிக்கிறார் என்று பேசுகிறார். கண்கரை வார்த்தையும் தேர்க்கரை தேர்த்தட்டு வார்த்தையும் திருவடிகள் பெருமையே பேசுகின்றன அல்லவா. அடுத்த பாசுரத்திலே ராமபிரான் பாதுகையே தெளிந்த தூய அறிவுடையோர் ராமாயண காவியத்தில் மின்னருமை பெருமைகளை சுருக்கமாக விரிவாக உணர்த்திடவே உணர்ந்தவராய் மகிழ்கின்றார் மனக்கண்ணால் காட்சிகளை கண்டவாறு. ராமபிரான் பாதுகையே தெளிந்த தூய அறிவுடையோர் ராமாயண காவியத்தில் மின்னருமை பெருமைகளை தெளிந்த அறிவு தூய அறிவு சுருக்கமாக விரிவாக உணர்த்திடவே உணர்ந்தவராய் அவர்கள் சுருக்கமாக பெற்றார்கள். நாரத நிலத்திலும் பிரம்ம நிலத்திலும் வால்மீகி சுருக்கமாக பெற்றார், அது விரிவாக தந்தார். மகிழ்கின்றார் மனக்கண்ணால் காட்சிகளை கண்டவாறு. இங்கே அற்புதமாக பாதுகையினுடைய பெருமைகளை இராமாயண காவியத்திலே அழகாக உணர்த்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இங்கே காட்டுகிறார். சுருக்கமாக விரிவாக என்று சொல்லும் பொழுது பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா சாம்ராஜ்யம், அதே சமயத்திலே அந்த பாதுகையினுடைய புகழ்பட்ட அகலிகனுடைய சாப விமோசனம், அபயப்பிரதான சாரம், இப்படி விரிவாகவும் சுருக்கமாகவும் இராமாயணம் முழுதும் நாம் பார்க்கலாம். இப்படியாக ராமபிரானுடைய பாதுகை அழகாக பாதுகையின் பெருமையை வேதாந்த தேசிகனார் இராமாயண காவியத்தின் பெருமைக்கு சமமாக எண்ணி நமக்கு அளித்திருக்கிறார். அடுத்த பாசுரத்திலே அரங்கணவன் அளித்ததமே அரைகுறையாய் அருமறையை அறிந்தவரும் உணர்கின்றார் அறிவறிய நின் பெருமை. அரங்கணவன் அளித்ததமே அரைகுறையாய் அருமறையை அறிந்தவரும் உணர்கின்றார் அறிவறியவும் பெருமை அதன் விரிவாம் வான்மீகம் நின் பெருமை பேசுவதால் அருமறையின் மறைப்பொருளாய்
என்பெருமை உணர்கின்றார். வேதத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கூட வேதத்தினுடைய பிழிவாக, வேதத்தினுடைய சாராக இருக்கக்கூடிய ராமாயணத்தை படிப்பதன் மூலம் வேதத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். தாய் போல பிள்ளையின் நூலை போல சேலை என்று சொல்வது போல அரங்கன் அவன் அடித்தளமே அரைகுறையாய் அருமறையை அறிந்தவரும் உணர்கின்றார். கவனிக்க வேண்டும், அரை குறையாய் அறிந்தவரும் உணர்கின்றார்னா அப்போ நன்றாக படித்தவர்கள் நிச்சயமாக உணர்கிறார்கள். கசல கற்றவர்கள் வேதத்தை படித்து அரங்கன் பெருமையை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தை படிக்க முடியாதவர்கள் அந்த வேதத்தின் சாராக இருக்கக்கூடிய, பிழிவாக இருக்கக்கூடிய வான்மீகத்தை படித்து அந்த வான்மீகத்திலே அந்த அடித்தளத்தின் பாதுகை பெருமை பேசுவதால் இதை உணர்வதன் மூலம் வேதத்தை உணர்கிறார்கள் என்று பேசுகிறார் நிகமாந்த மகாதேசிகர். அடுத்த பாசுரத்திலே நான் முகனின் திருவருளால் வால்மீகி காட்சி பெற்றார் நாவரங்கில் சொற்களென நடமிட்டாள் கலைமகளும் பாதுகையே உந்தன் கதை வேதத்தையும் விஞ்சி நிற்கும் பாவலனார் வால்மீகி பிறந்ததாம் சத்தியமே. அரங்கனுக்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ராமபிரான் விபீஷணனுக்கு ரங்கநாதனையே பரிசாக அளிக்கிறான். இப்படி வேதத்திற்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தம் போலே ராமாயணத்துக்கும் அரங்கனுக்கும் சம்பந்தம், அரங்கனுக்கும் பாதுகைக்கும் சம்பந்தம், பாதுகைக்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தம். நான்முகனின் திருவருளர் வால்மீகி காட்சி பெற்றார். அற்புதமாக வால்மீகி ராமாயணத்திலே செய்தி வருகிறது. பிரம்மதேவன் ஒவ்வொரு காட்சியையும் தரிசனம் 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 என்று சொல்லி காணொளி காட்சி மாதிரி வால்மீகி காட்டி விடுகிறார். ஆகையினாலே நான்முகனின் திருவருளால் வால்மீகி காட்சி பெற்றார் நாவரங்கில் சொற்கள் என நடமிட்டாள் கலைமகளும். சரஸ்வதி தேவி அழகாக சொல்லுவார்கள், வால்மீகிக்கு அப்பாவினுடைய அனுகிரகம், கம்பனுக்கு அம்மாவின் அனுகிரகம் என்று சொல்வார்கள். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பணிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுடைய இருப்பாள் இங்கு வாராது இடர் என்று கலைமகள் சரஸ்வதி. எனவே நான்முகனும் சரஸ்வதியும் சேர்ந்து அனுகிரகம் செய்தது ராமாயணம். நான்முகனின் திருவருளால் வால்மீகி காட்சி பெற்றார் நாவரங்கின் சொற்கள் என நடமிட்டாள் கலைமகளும் பாதுகையே உந்தன் கதை வேதத்தையும் விஞ்சி நிற்கும் பாவலனார் வால்மீகி பகன்றதெல்லாம் சத்தியமே. ஆகவே இந்த அற்புதமான பாதுகை என்ன செய்கிறது என்றால், பாதுகையினுடைய கதை வேதத்தை விட சிறப்பாக இருக்கிறது. வால்மீகியினுடைய அற்புதமான அந்த ராமாயணமானது சத்தியமாக பேருண்மையாக இந்த உலகத்திலே கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் அது மிகச்சிறந்த ஒரு காவியமாக சிரஞ்சீவித்வம் பெற்றதாக விளங்குகிறது. அடுத்த பாசுரத்திலே பாதுகையின் பெருமையை நேரடியாக சொல்லுகிறார். இதுவரை வேதங்களை இட்டு சொன்னார், இப்போது நேரடியாக சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பாசுரம் சிவனுடைய சம்பந்தம் இட்டு இந்த பெருமையை பேசுகிறது. பரமசிவன் பெருமானின் பாதங்களில் பணிகின்றான் பணிவதனால் பாதுகைகள் கொன்றை மலர் மணம் வீசும் புலன் வென்ற பூரியர்கள் பொற்பாதம் சிரம் தரித்தே பலன் பெற்று மகிழ்கின்றார் பாதுகையே பணிகின்றேன் பரமசிவன் பெருமானின் பாதங்களில் பணிகின்றான் பணிவதனால் பாதுகைகள் கொன்றை மலர் மணம் வீசும் புலன் வென்ற பூரியர்கள் பொற்பாதம் சிரம் தரித்தே பலன் பெற்று மகிழ்கின்றார் பாதுகையே பணிகின்றேன். இங்கே எம்பெருமான் வால்மீகியினுடைய ராமாயணம், எம்பெருமானுடைய ராமனுடைய கதையை சொல்லுவது, பாதுகா சகஸ்திரம் ராமனுடைய பாதுகையை பற்றி பேசுவது,
அந்த பாதுவையினுடைய பெருமையை சொல்லும் பொழுது பரமசிவன் எம்பெருமானுடைய திருவையிலே வணங்கும் பொழுது அந்த பரமசிவனுடைய கொள்ளை மாலையானது பாதுகையிலே படுகிறது. எனவே பணிந்து சென்ற பிறகும் பாதுகையானது கொன்றை மலர் மனம் வீசுகிறதாம். எனவே சிவபெருமான் பணிந்ததனாலே அவருக்கு சிவம் என்ற அந்த வார்த்தையின் பொருள் நிறைவுறுகிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இந்த எம்பெருமானுடைய பாதுகை சிவனுக்கு மங்களத்தை அளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாதுகையை ஞானிகள் ஐம்புலம் வென்றவர்கள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கியவர்கள் புலன் வென்ற பூரியர்கள் பொற்பாதம் சிறந்தரித்து பலன் பெற்று மகிழ்கின்றார். எனவே அப்படி சிவன் உள்ளிட்ட அத்துணை பேரும் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே என்று அந்த ராமனை போற்றிய சிவனைப் போல ராம பாதுகங்களை போற்றி பலன் பெறுகிறார்கள் என்று இங்கே பேசுகிறார். அடுத்த பாசுரத்திலே பாதுகையே உன் பெருமையை உண்மையாக அறிந்தவர்கள் யார்? உன் உயர் நலங்களையே உண்மையாய் அறிந்தார் யார்? தவ குணான் கஸ்தோது மஸ்தோகதி. உன் உயர் நலங்களையே உண்மையாய் அறிந்தார் யார்? உன்னை அணிந்து உயிந்திடவே தேவங்கள் முந்தினரே. உன்னை அணிந்து உயிந்திடவே தேவர்கள் முந்தினரே. அன்னையே உன்னை அண்டி முய்த்திடும் அண்டர்களை சேனை முதலிகள் பிறம்புடன் சேவகம் செய்கிறார். சேனை முதலிகள் பிறம்புடன் சேவகம் செய்கின்றார். உன் உயர் நலன்களையே உண்மையாய் அறிந்தார் யார்? இப்போ வாசோனிவர்த்தன்றே அப்பிராப்பிய மனசாசக நம்மாழ்வார் பேசுவார். கூமார் அறிய மாட்டேன், கூவுமாறு அறிய மாட்டேன், என்னால் பேச முடியாதே உன் புகழ் என்கிறார். அது மாதிரி உன்னை அணிந்து உயிரிடவே தேவர்கள் முந்தினரே. இங்கே ஏற்கனவே பார்த்தோம், வேதங்கள் கடினமாக இருக்கிறது, பாதுகாசகஷ்டம் எளிதாக இருக்கிறது. எனவே ராமாயணம் பாதுகாசகஷ்டம் சமமாக இருக்கிறது. அப்ப ராமாயணம் மென்மையாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. பனச பாக்கம் திராட்சா பாக்கம் என்று சொல்லுவார்கள். பலாப்பழம் போல வேதம் இருக்கிறது. பலாப்பழத்திலே முள் இருக்கும், கொக்கி இருக்கும், கோது இருக்கும், பழத்துக்குள்ளேயும் விதை இருக்கும். ஆனால் திராட்சா பாக்கம் சீட்லெஸ் கிரேப்ஸ், விதையில்லாத திராட்சையை போல ராமாயணம் எளிதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்தை விட ராமாயணமானது 16 குணங்களை தெளிவாக உணர்த்துகிறது. அதாவது கோணர்ஸின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்யசே கிருத்யசே சத்திய வாக்கியோ திடவிரதா சாரித்ரே கோயிப்ரா சர்வபூதேஷ் கோரிதா வித்வான் கெட்ட சமர்த்தசே கஷைக்க பிரியதர்சன ஆத்மவான் கோ ஜித குரோதா என்று சொல்லி 16 குணங்களை பேசுகிறது. ஆகையினால எளிதாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக. எனவே அப்படிப்பட்ட அந்த பாதுகை வணங்குவதற்காக தேவர்கள் எல்லாம் முந்தியெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வேகமாக வரும் பொழுது அந்தரத்தமர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, சுந்தர நெருக்கவி சாதலர் தூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், மாதவர் வானவர் சரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான். ஆகையினாலே கூட்டம் மிகுதியாக இருக்கிறதாம், தேவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்களாம். அங்கேயே முற்றும் அந்தர்களை சேனை முதலிகள் பிரம்புடன் சேவகம் செய்வார். இங்கே சேனை முதலிகள் சிறிய பிரம்பை வைத்துக் கொண்டு அவர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாராம். அப்படி பெருமையை காட்டுகிறார் நம்முடைய நிகழ்வந்த மகா தேசிகன் சுவாமி. அடுத்து பேசும் பொழுது இங்கே பாதுகையை கொண்டாடுகிறார். அந்த பாதுகையின் துணையை கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுகிறார் என்றால், பாதுகையே நீ செய்த செயலாம் எப்படி தெரியுமா? கங்கை தந்தது சக்கடாசுரன் மாண்டது,
சாம்பல் மீண்டும் உயிர் தவிதரும் அணி தூதாகத்தானது எல்லாம் இந்நிலை இணைந்த நயில இணைமரல் அடிகளுடன் வல்லை நீ வல்லை நின்னையே சர நடைந்தேன் எல்லையே கல் பெண்ணானது கங்கை தந்தது சகதாசுரம் மாண்டது சாம்பல் மீண்டும் உயிர் தவிதருமணி தூதாகத்தானது எல்லாம் இந்நிலை இணைந்த நயில இணைமலர் அடிகளுடனே வல்லை நீ வல்லை இன்னையே சரணடைந்தே எல்லையே கல்பெண்ணானது கங்கை தந்தது. ஏற்கனவே அழகாக பேசுவார் நம்முடைய திப்பு சுவாமி, ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் கவிழ்ந்தன அரணுடைய விஜயநமர் தேவில் திகழ்ந்தன அணி குரு முனிவர் நாவுக்கமைந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. அற்புதமாக பேசுவார். இங்கே பாதுகையை பற்றி பேசும் பொழுது, ஏ பாதுகாதேவியே, நீங்கள் இருவரும் இணைந்திருந்தீர்கள், என்ன செய்தீர்கள் தெரியுமா? அங்க என்ன சொல்லுகிறார்கள், உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன். எனவே பாதுகையும் பதமும் பதமலரும் இணைந்தே இருக்கும். எனவே பாதுகை செய்ததுதான் பாதங்கள் செய்ததுதான் பாதுகை செய்தது. கல்பெண்ணானது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் பேர் வண்ணம் உருவதுண்டும் மைவண்ண தரச்சி போரில் மறைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அகல்யா சாபை மோசனம் கல்பெண்ணானது கங்கை தந்தது அம்பரமூடடுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானி. ஓங்கி உலகளந்த பொழுது பிரமன் கமங்கள் நீரால் எம்பெருமான் திருவடியை நீராட்ட அந்த நீரானது கங்கையானது சகதாசுரம் ஆண்டது ஒரு சகடமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன. சகடாசுரனை கிருஷ்ணாவதாரத்திலே பாலலீலையாக செய்தார் அழித்தார். சாம்பல் மீண்டும் உயர்த்தது பரீட்சித்து பரீட்சித்து பிறந்தவன் பரீட்சித்து இம்பெருமானிய அந்த கரிக்கட்டையாக இருந்தது அழகான விழு கரியோ குமரனே சிறந்தன சாம்பல் மீண்டும் உயிர்த்தது தருமனின் தூதாகத்தானது மடந்தாடும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானி நூற்று வருவாள் நாட்டிசையும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏற்றாதனாவே நாராயணாதினாவே நடந்தானை தருமனின் தூதாகத்தான் நடந்தது அருமிங்கே. அவன் தருமன் என்ற கங்குபட்ட தருமன் பாந்தவருக்கு மூத்தவன் இல்லை, தர்மத்துக்கு தூதாக நடந்தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய எல்லாம் இந்நிலை இணைந்தனை இணையிலா இணைமலர் அடிகளுடனே வல்லை நிவல்லை நின்னையே சரணையே பாதுகையே பதமாவது எம்பெருமானில் வெளியே வராது. ஆனால் பாதுகை எல்லோ முடியிலும் அமர்வதற்காக எளிமையோடு அவர் அவர் இருக்குமிடம் வருகிறது. இந்த மேன்மை பத்ததி மேன்மை படலம் இதிலே பத்தாவது பாசுரம் அடித்தளங்களையே அன்புடன் அடைந்தார் யாவரோ அவருக்கு அஞ்சி முடிகிழைத்தேவர் குழுக்கள் எல்லாரும் நடுங்கியே நான் உழந்தாரே கொடியவர் மது கைதவர்களை அழித்த அரங்கனின் பதமலர் துணையாய் படிந்திடும் அடிகள் பாதுகம் அவையே பணிந்தனன் பாவம் தீர்த்திடுமே. பாதகமலம் பாதகமலம் தீர்க்கும் பாதகமலம் பாதக மலம் தீர்க்கும் அல்லவா. அதனாலே அடித்தளங்களையே அன்புடன் அடைந்தார் யாவரோ அவருக்கு அஞ்சி முடியுடைத்தேவர் குழுக்கள் எல்லாம் நடுங்கியே நான் உழந்தே. பாதுகா சேவர்களுக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள். அம்பரீஷ் சரித்திரே கண்டுகொள்ளலாம். இங்கே நான் பார்க்கிறோம் ஒரு நாளின் அறுபதின் ஒரு பகுதி நாழிகை, ஒரு நாளின் அறுபதின் ஒரு பகுதி நாழிகை, ஒரு நாழிகையின் அறுபதில் ஒரு பகுதி வினாடி. இந்திர பதவி பிரம்ம பதவி மற்றங்கள்லாம் தேவலோக கணக்குப்படி அந்த தேவலோகத்தில் ஏதாவது மனித கணக்கு இந்த உலகத்திலே இருக்கிற கணக்கு
சத்ரியுகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம், பிரம்மாவின் சத்ரியுகம் என்று சொல்லுகிறோம். அப்படி பிரம்மாவின் கணக்குப்படி இந்திர பதவியானது 2-3 வினாடி தான். எனவே அப்படி இந்த 2-3 வினாடி பதவிக்கு மின்னின் நிலையில மண்ணுயிராக்க என்று சொல்லும் பொழுது தேவரெல்லாம் அதற்காக போட்டி போடுவார்களாம். யாராவது ஒருவன் பாதுகையை வணங்கிவிட்டு அவன் தன் பதவிக்கு ஆபத்து தருவானே என்று நடுங்குவார்களாம். அடித்தளங்களையே அன்புடன் அடைந்தால் யாவரோ அவருக்கு அஞ்சி முடியுடை தேவர் குருக்கள் எல்லாம் நடுங்கி ஏனா உலர்ந்தாரே கொடியவர் மது கைத்தவர்களை அழித்த அரங்கனின் பதமலச் துணையாய் பதிந்திடும் அடிகள் பாதுகம் அவையில் தனிந்தனன் பாவம் தீர்த்திடுமே. ஒரு நாயகமாய் ஓர உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்கிற திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மே. அம்மாழ்வர் அழகாக படிந்திடும் அடிகள் பாதுகம் அவையே பனிந்தனன் பாவம் தீர்த்திடுமே. சகிசேவையா நித்திய சேவா பலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேச. எனவே இந்த பாதுகையானது யார் இந்த பாதுகையை முடியிலே தரிக்கிறார்களோ அவர்களுக்கு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கலக்க பாய்ந்து நாவலி துய்தறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மேலே மூ உலகொன்றும் இந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புலமை கண்ட நமனே பயப்படுவார்கள். இப்படியாக அந்த பாதுகையின் பெருமையை மேன்மை பல்லத்திலே 10 பாசுரங்களை பார்த்தோம், தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாதுகா சகஸ்திரம் அடித்தள மலர்கள் பெருமை தொடரும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபூமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி பல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.